हेलो फ्रेंड्स वेलकम टू चिकोस किचन इनके नम्म पन्ना पोर डिश एनदु इदु वेज कटलेट इंद डिश्शुक्कु नमक्कु थेवैयान पोरुट्कल नान इनक्कु 3 मीडियम साइज पोटैटो वंदु बॉईल पन्नी नल्ला मैश पन्नी वेच्चिरुक्केन 1/4 कप कॉर्न फ्लोर 1/4 कप मैदा 1/2 कप कैरेट चिन्न चिन्नदा वेट्टी वेच्चिरुक्केन 1/4 कप तण्णी தேவையான ஆரிகானோ 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன் ஒரு 1/2 கப் கேபேஜ் அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் பால் தேவையான அளவு உப்பு ஒரு முட்டை தேவையான அளவு கொரியாண்டர் ஒரு இன்ச் இஞ்சியும் 3 பல் பூண்டு 1/2 டீஸ்பூன் गरम மசாலா 1/4 டீஸ்பூன் टर्मरिक पाउडर 1 टेबलस्पून एण्णई 1/2 टेबलस्पून चिल्ली पाउडर இப்போ வந்துட்டு நம்ம வச்சிருக்க இஞ்சியும் அப்புறமா நம்ம வச்சிருக்க பூண்டையும் வந்துட்டு ஒரு இடிக்கில ஆட் பண்ணிட்டு இத வந்துட்டு நல்லா இடிச்சிடுங்க இது நீங்க வந்துட்டு ginger garlic paste ஆவும் சேர்க்கலாம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம கட்லட் பண்ண ரெடி பண்ணிரலாம் அதுக்கு ஒரு panல நம்ம வச்சிருக்க எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா சூடாவட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கோல்டன் பிரவுன் ஆகட்டும் ஸ்லிம்லயே வெச்சுக்கோங்க இப்போ லைட்டா கோல்டன் பிரவுன் ஆனோனே நம்ம இடிச்சு வச்சிருந்த जिंजरों गार्लिक उल्ला ऐड பண்ணிரலாம் ऐड பண்ணிட்டு அப்புறமா நம்ம வச்சிருக்க சில்லி லைட்டா வதக்கிக்கோங்க வதக்கிட்ட அப்புறமா டர்மரிக் பவுடர் गरम मसाला சில்லி பவுடர்ல முதல்ல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மீதி எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிரலாம் நான் இன்னைக்கு வந்துட்டு வெறும் கேரட்டும் கேபேஜ் மட்டும் எடுத்துர்க்கேன் நீங்க வேணும்னா பீன்ஸ் பச்சை பட்டாணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு 5 to 7 minutes நல்லா இத வேக வச்சிடுங்க அதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு 5 to 7 minutes வேக வச்சிடுங்க கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இப்போ வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோவை ஆட் பண்ணிரலாம் இத வந்து நீங்க மேஷும் பண்ணிக்கலாம் இல்லனா ஒரு துருவல்ல இது வச்சு துருவிக்கலாம் இப்போ இதையும் நம்ம வச்சிருக்க வெஜிடபிள்ஸையும் நல்லா வந்து mix பண்ணிரலாம் இப்போ வந்து நல்லா mix பண்ணியாச்சு எனக்கு வந்து லைட்டா தண்ணியா இருக்க மாதிரி இருக்கு அதனால நான் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா வந்து இத ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து தண்ணியா இல்லனா நீங்க வந்து அப்படியே பண்ணிரலாம் அப்படி இல்லனா மைதா இல்லனா corn flour இல்லனா bread crumbs சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இப்போ வந்து நல்லா mix பண்ணியாச்சு இப்போ நம்ம வச்சிருக்க கொரியாண்டர் வந்து ஆட் பண்ணிரலாம் அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நீங்க வேணும்னா இது கூட பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா நல்லா mix பண்ணிடுங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு குழி இருக்கிற பவுல்ல வந்துட்டு நம்ம வச்சிருக்க முட்டைய ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வச்சிருக்க பால் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி வெச்சிடுங்க இப்போ இதே மாதிரி இன்னொரு பவுல்ல நம்ம வச்சிருக்க மைதா corn flour அப்புறமா கொஞ்சம் ஆரிகானோ சேர்த்துட்டு இத வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா mix பண்ணிக்கோங்க அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு panல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு நல்லா இத வந்துட்டு சூடு பண்ணிடுங்க அது சூடாகிற டைம்ல நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிரலாம் இப்போ நம்ம வெச்சிருக்க மாவு எடுத்துட்டு கையில வந்துட்டு லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க அப்ப கொஞ்சம் ஒட்டாம இருக்கும் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வந்துட்டு பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம வெச்சிருக்க dry coating ல வந்து இத ஆட் பண்ணிருங்க அடுத்து நம்ம வெச்சிருக்க wet coating திரும்பியும் dry coating ல இந்த டைம்ல நீங்க நிறைய ஆட் பண்ணனும் அடுத்து இதை வந்து இங்க வெச்சிருங்க இந்த மாதிரியே எல்லா கட்லெட்டையும் பண்ணிடுங்க இப்போ வந்து சூடான எண்ணெயில இந்த மாதிரி எல்லா கட்லெட்டையும் பண்ணிடுங்க அத வந்து உள்ள ஆட் பண்ணிரலாம் ऐड பண்ணிட்டு இது நல்லா ரெண்டு சைடு ஃப்ரை ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளோட ஃபைனல் வெஜிடபிள் கட்லட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்நாக் ஈவினிங்ல செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னா என்னோட சேனல் Chikku's Kitchen க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க Thank you